Hi friends, in the video we have group 2 means and group 2a means topic, common topic, advent of Europeans. We will talk about Portuguese. So in the topic we have the syllabus la vandu modern India first topic is group 2 means la. And group 2a means la vandu first topic is the. So in the topic related na entire content oralavukku eduthuten. So in the topic related previous year question analysis generally namakku group 2 la vande previous year questions andalavukku illa, so adanalae namu vande group 1 matha exams dhaan paakanum. So 2023 acf la vande pathina 10 marks la vande Portuguese pathi ketirukanga, causes for the failure of Portuguese to establish the power in India. Portuguese yergal indiavil thangal adhigarathai nilainirutha mudiyadarkana kaaranangalai vivari. So இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிரிட்டிஷ் ரிலேட்டட் தான் நிறையா வந்து கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீஸ் ரிலேட்டடாக இது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஜென்ரலாக நான் வந்து மாடர்ன் இந்தியாவோட நோட்ஸ் மேக்கிங் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஜென்ரலாக வந்து இவங்களுடைய அந்த அட்வென்ட் எப்படி வந்தாங்க அதை பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டு, அண்ட் இவங்களுடைய வார் என்ன, வார்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, இவங்க பவர் ஏன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு, இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணால் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் ஃபாரினர்ஸ் அப்படின்னு யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான். ஸோ 1498 வாஸ்கடகாமா வந்து வந்திருப்பார் இந்தியாவுக்கு. ஸோ அவர் வந்த ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க, கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி பயணம் செய்து கோழிக்கோடு வந்தடைந்தார். தட் இஸ் கேரளா சைடு வந்திருப்பார் கேலிக்கட்டு. அங்கே தான் வந்து ஜாமோரின் கேலிக்கட்டோட ரூலர் வந்து இவர் வந்து வெல்கம் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து இந்தியா வந்து பார்த்தப்பதான் அவருக்கு வந்து தெரியும் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வளங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் 1500 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல் அவர் இந்தியாவுக்கு மறுபடியும் வருவார். நெக்ஸ்ட் வந்து 1502 மறுபடியும் வாஸ்கடகாமா செகண்ட் ட்ரிப்பாக வராரு. அங்கே வந்து கண்ணூரில் வந்து ஒரு ட்ரேட் ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வராரு 1502. 1498 வந்து மறுபடியும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 1503 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பவரை வந்து ஸ்ட்ராங்காக அங்கே வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா தட் இஸ் ஃபாரினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ட்டை தான் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு ஏரியாவாக ஆக்குப்பை பண்ணுவாங்க. ஸோ கொச்சினில் வந்து ஒரு ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்ட் வந்து கண்ணூரில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஃபேக்ட்ரி வந்து கண்ணூரில், அதுக்கப்புறம் ஃபோர்ட் வந்து கொச்சின் அண்ட் கண்ணூர். ஸோ கொச்சின் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கோவாவாக மாற்றியிருப்பாங்க. இப்படியே வந்து அவங்களோட ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கட், கொச்சின், கண்ணூர் இந்த மூணு பிளேஸ்லையுமே ஸ்ட்ராங்காக வந்து நிலைநிறுத்தியிருப்பாங்க. இப்போ இவங்களோட ரூலர்ஸ் வைஸ் பார்ப்போம். இது வந்து ஜென்ரலாக அவங்க வந்தது. இப்போ ரூலர்ஸ் வைஸ் பார்த்தா இப்போ வந்து அவங்க ஓரளவுக்கு ஃபோர்ட்டு இந்த மாதிரி தான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரேடிங் சென்டர் தான் இது பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரூலர்ஸ் வந்து தேவைப்படும்ன்றதுக்காக இப்போ ரூலர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அவங்களே கொண்டு வந்து, ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் பவராக ஆகிறதுனால அந்த இடத்தையே ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால அவங்களே வந்து அதுக்கான ஒரு அரசாங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஸோ 1498 வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துலேயே இங்கே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 to 1509 இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர்னர். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக போர்ச்சுகீஸோட பவர் இந்தியாவில் இருக்கணுன்றதுக்காக ப்ளூ வாட்டர் பாலிசி என்ற ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி மெயின்ஸில் வந்து ஒரு 3 மார்க்ஸ் லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக், அதாவது அவங்களுடைய பவரை வந்து நம்மளோட இந்தியன் ஓஷனில் வந்து ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தணுன்றதுக்காக இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சீயில் அவங்க மட்டுமே வந்து ஃபுல்லாக எல்லா வர்த்தக ரீதியாக எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த கொள்கையானது இந்திய நிலப்பரப்பில் கோட்டைகளை கட்டுவதற்கு பதிலாக வலுவான கடற்படையை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்தியது. ஸோ சாதாரணமாக ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்டு இந்த மாதிரி இருந்தது, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான நேவியை வந்து உருவாக்கிடுறாங்க இந்த பாலிசி மூலமா.
ஸோ ஃப்ரான்சிஸ்கோ டிஎல்மேடா தான் இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அல்ஃபான்சா டிஎல்புக்கு வந்து இந்த பாலிசியை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜென்ரலாக இந்த பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு குரூப் 2A-ல இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு அல்ஃபான்சா டிஎல்புக்கு 1509-லேருந்து 1515 வரைக்கும் இருக்காரு. ஸோ இந்த இயரும் நமக்கு குரூப் 2A-வைஸ் முக்கியம். அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எழுதினீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ 1509-ல அல்ஃபான்சா டிஎல்புக்கு வந்து கவர்னராக வந்து வராரு. 1510-ல வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து கேப்சர் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்துன்னா பிஜாப்பூர் சுல்தான்கிட்ட வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆர்மோஸ் என்ற இதை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாரு. ஸோ ஆல்புக் இவருடைய ரிஃபார்ம்ஸ் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடானா நம்ம ப்ளூ வாட்டர் பாலிசி மெயினாக பார்க்குற மாதிரி ஆல்புக் அல்ஃபான்சா டி அல்புக்கும் ஒரு தடவை வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்ட்ராங்காக தெரியல, பட் கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்களுக்கான அனுமதி அமைப்பு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஓவர் ஷிப் பில்டிங் சென்டர்ஸ், கப்பல் கட்ட மையங்கள் மீதான கட்டுப்பாடு, இவருடைய இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அபாலிஷன் ஆஃப் சதி. குரூப் டீயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அதுக்கப்புறம் நிறைய ரோட்ஸ் இரிகேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமானது டொபாக்கோ, கேஷ்யூநட், கோகோனட் இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அபாலிஷன் ஆஃப் சதி, அப்புறம் டொபாக்கோ, கேஷ்யூநட், கோகோனட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. குரூப் டி பேஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் குரூப் டிலையும் அல்ஃபான்சா டி அல்புக்கக் பற்றி மெயினாக ரூலர்ஸில் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா, அல்ஃபான்சா டி அல்புக்கக் ரொம்ப முக்கியமானவங்க. நெக்ஸ்ட் வந்து நீனோடா குன்ஹா 1529-1538 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து டையு, பேசின் இதெல்லாம் வந்து குஜராத் பகதூர் ஷாட் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொச்சின்ல கேபிட்டலாக இருந்த போர்ச்சுகீஸ் வந்து கோவாவில் மாற்றிருப்பார். ஸோ இவரோட ரூலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ஓரளவுக்கு இப்படி கேப்சர் பண்ணி பண்ணி ஓவரால் அவங்களுடைய செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் கோவாவை வந்து நீனோடா குன்ஹா, சாரி டையூவை வந்து நீனோடா குன்ஹா வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோவா, மும்பை, டாமன், குஜராத் இது எல்லாமே அவங்களுடைய வெஸ்ட் கோஸ்ட் சைடு அவங்களுடைய செட்டில்மெண்ட். ஈஸ்ட் சைடில் வந்து பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பவர் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சோன்னே ஓரளவுக்கு அவங்க கையிலேருந்து எல்லாமே போயிடும். எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமன், டையூ அண்ட் கோவா இது மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்கள்ட்ட வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் என்னென்ன வார் எல்லாம் புரிஞ்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். கோவா இதில் வந்து சவுல், டாபுல் இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இதில் தான் அவங்க வந்து அந்தளவுக்கு விக்டி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ டையூ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 1509-ல வந்து நடந்திருக்கு. இதில் வந்து குஜராத் சுல்தானோடைய போரிட்டு இருப்பாங்க. ஸோ டையூ வந்து இவங்க கையில் வந்து கிடச்சிருக்கு. இங்கே தான் இவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1509-ல. நெக்ஸ்ட்டு 1508-ல வந்து சவுல் போர் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து மாம்லுக் எகிப்தியர்களோட இவங்க போரிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, இந்த மாம்லுக்கு அரசு வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் டாபுல் 1508 தான். இதில் வந்து இந்த டாபுல் என்ற சிட்டியே வந்து இவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜாப்பூர் சுல்தானோட ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணல, டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோவா, கோவா வந்து 1510-1512 இது ரொம்ப முக்கியம். கோவா எந்த இயர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சீஜ் ஆஃப் கோவா, மறுபடியும் வந்து கோவாவை வந்து 1517-ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவை 1570-1571 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1510-1512, அப்புறம் 17, அதுக்கப்புறம் 70-71. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லூசா அடில் ஷாஹி கான்ஃப்ளிக்ட், இந்த அதில் ஷாவுடைய போரிட்டு இருக்காங்க. 1532-37, 47-55, 55-57, 57-78, 77-78, 74-75, அப்புறம் 59. ஸோ இந்த இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர், இவர் கூட வந்து போரிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் விஜய், நம்ம இந்தியன் ஆர்மி வந்து போர்ச்சுகீஸ் பிளேசஸ் தான் கேப்சர் பண்ணுறதுக்காக 1961 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் எல்லா பிளேசஸையும் சேர்க்கணுன்றதுக்காக இந்தியன் ஆர்மி வந்து போர்ச்சுகீஸோட இந்த மாதிரி ஒப்பந்தம் வந்து போட்டு வந்திருப்பாங்க.
ஸோ அதில் வந்து கோவா, டவுன் அண்ட் டையூ இதுதான் ஆல்ரெடி இங்கே போர்ச்சுகீஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து இந்தியன் டெரிட்டரியில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. 1961 ஆப்ரேஷன் விஜய் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், பங்களிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஆல்ஃபோன்சா டி அல்புகர்க் அவர் பீரியடில் வந்து டொபாக்கோ, கேஷ்யூஸ், கோகோனட் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு. ஸோ டொபாக்கோ கல்டிவேஷன் அண்ட் நியூ கிராப்ஸை வந்து இந்தியா கொண்டு வந்தது இவங்க தான். ஆல்ஃபோன்சா டி அல்புகர்க் ஆல்ரெடி பார்த்தோம், சதி ஒழிப்பு அவர் தான் பண்ணியிருப்பாரு. இதை தவிர்த்து கோவாவில் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க தான், இதுவும் முக்கியமானதான். 1556 நெக்ஸ்ட் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ஒர்க்கை கண்டுபிடிச்சது இவங்க தான் கோவாவில் 1563. நெக்ஸ்ட் ரோட்ஸ், இரிகேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபாரினர் ஜென்ரலாக இது பண்ணுறது, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான ஒன் அப்ள அபாலிஷன் ஆஃப் சதி. இதெல்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்தா ரோடு, இரிகேஷன் ஒர்க், மிலிட்ரி இனோவேஷன், அப்புறம் இந்த சில்வர் ஸ்மித், கோல்டு ஸ்மித் இதெல்லாமே. இவங்களுடைய பவர் டிக்ளைன் ஆனது இதுதான் ரொம்ப முக்கியமானது, நிறைய இடத்துல கேட்குற கேள்வியும் கூட. ஸோ இவங்களுடைய பவர் வந்து ஏன் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபோன்சா டி அல்புகர்க் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கவர்னர்ஸ் வந்து போர்ச்சுகீஸ்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். அண்ட் இவங்க ரொம்ப ரொம்ப தோக்கிறதுக்கான மெயின் ரீசனே என்ன பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் இதில் இவங்க ரொம்ப இன்டாலரண்ட், அதாவது வந்து அவங்களுடைய இதை தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணுன்றதுக்காக. ஜென்ரலாக ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே இதை வந்து பண்ணியிருப்பாங்க, பட் இவங்க ரொம்ப அதிக அளவு பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் வந்து இருந்திருக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்ஹுமன் கிரியாலிட்டிஸ், லாலெஸ்னஸ் மனிதாபிமானமற்ற கொடுமைகள், சட்டவிரோத செயல்கள் இதெல்லாம் நிறைய இருந்தது. திருட்டுத்தனம் இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஒரு சைடு வந்து அந்த ரூலர்ஸ் வைஸ் வீக்காக இருந்திருப்பாங்க, இன்னொரு சைடு அவங்களுடைய பவர் வேற எங்கேயோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இங்கே வந்து அந்த ஓன் கண்ட்ரியில் வேற யாரோ ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பவர் வேற எங்கெங்கே தான் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா, பிரேசில் அந்த இடத்த டிஸ்கவர் பண்ணுறதுல இவங்களுடைய நாட்டை வந்து அதிகமாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எகிப்து, பர்ஷியா, நார்த் இந்தியா இதில் தான் இவங்களோட டைனஸ்டியை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண நடந்திருக்காங்க நினச்சிருக்காங்க. நம்ம இடத்துல யார் யாராவது ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, முகல் எம்பையர், மராத்தாஸ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், டச்சு இவங்களுடைய பவர் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். அப்புறம் ஜென்ரலாக கரப்ஷன், கிரீடு, செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாமே அவங்களுடைய ஃபெயிலியருக்கான ரீசனாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஓரளவுக்கு போர்ச்சுகீஸ் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் பேஸ் வந்து இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம ரிமைனிங் கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ நல்லா படிங்க, இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.